సినిమా క్రౌడ్. விஜய் டிவில பல சுவாரஸ்யங்களோட ஸ்டார்ட் பண்ணியிருக்க இந்த பிக் பாஸ் 2 நிகழ்ச்சியில இன்னைக்கு தான் முதல் நாள். இந்த நாள்ல இந்த ஃபேமிலிக்குள்ள இருக்க 16 கண்டஸ்டன்ஸும் அவங்களோட ரியல் ஃபேஸ காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபேமிலியில இருக்க டேனியல், செந்திராயன், பாலாஜி, மமத் இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாலியான டைப்பா இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எந்த ஒர்க் கொடுத்தாலும் அதை ஜாலியாவும் என்ஜாய் பண்ணியும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க அப்படின்னா அங்க வந்திருக்க கேர்ள்ஸும் ஓரளவுக்கு எல்லாருக்கூட மிங்கிள் ஆகி சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. இதுல வந்துட்டு ரொம்ப மெச்சூர்டா பிஹேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மும்தாஸ், மமத் இவங்க மூணு பேரையும் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இந்த மூணு பேர்ல யாரு இந்த வாரத்துக்கான தலைவர் அப்படின்றது தான் ஒவ்வொருத்தரும் நாமினேட் பண்ணிருக்காங்க. அதுல ஜனனி ஐயரோட பேர் வந்து எல்லாராலையுமே சொல்லப்பட்டதால சோ அவங்க தான் இந்த ஃபேமிலியில இந்த வாரத்துக்கான தலைவரா சொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியில யார் யார் எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும், எந்தெந்த டீமா பிரிஞ்சு வேலை பார்க்கணும் அப்படின்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு மும்தாஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்க, நான் வந்துட்டு எல்லாருக்கும் காலையில எந்திரிச்சனால சமைக்க முடியாது, சோ வேற யாராவது வந்து சமைச்சுக்கோங்க, அதுக்கு வந்து எனக்கு ஆல்டர்னேட்காக ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகே, இதை பத்தி நான் வந்துட்டு பிக் பாஸ் கிட்ட கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்தாலேயே மும்தாஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு ரூடா பிஹேவ் பண்ணுவாங்க, எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுறேன் அப்படின்றதுக்காக ரொம்ப ரூடா பேசிடுறாங்க. சோ இவங்க அடுத்த காயத்ரியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது எல்லாராலையும் யோசிக்கப்பட்ட ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜனனி ஐயர் தலைவரானது கூட அவங்களுக்கு ஒரு விதமா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிக்காம எதிர்த்து ஏதாவது சொல்லிட்டேதான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாளே எல்லாரும் அவங்களோட ரியல் கேரக்டர்ஸ கொஞ்சம் கொஞ்சமா வெளிக்காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தடுத்த நாட்கள் ஆக ஆக அவங்களோட ரியல் கேரக்டர்ஸ் இன்னும் வெளியில கொண்டு வரப்படும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இது மூலமா யார் ஓவியாவா இருக்க போறாங்க, யார் காயத்ரியா இருக்க போறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம அடுத்தடுத்த நாள்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா க்ரௌட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.